So hi friends, welcome to Darshan Study Tamil channel. So in the video namma enna paaka porom appdin pathina 11th standard chemistry paaka porom. Okay va, so paathukonga book inga kuduthirukanga. So 2018 edition appdinu. So da inda book da 2020 to 21 ku. Okay va, inda 2020 to 21 academic year ku idhe book da. Okay va, so paathukonga. So first book ku la pathinga key futures. So in the book ku la enna enna irukku abingiradha kuduthirukanga. First book la first e kuduthirupanga enna na scope of chemistry. So neenga chemistry in the subject padikkiradhanaala ungalku enna enna scopes enna enna uses neenga edhu edukalam abingiradhaala kuduthirukanga. Appuram pathinga learning objectives. So adhavadhu neenga idhula enna enna padipinga abingiradha vechukongala. So in the lesson la enna enna padipinga abingiradha kuduthirupanga ella lesson ku starting la. Next pathinga do you know, அது வந்துட்டு டென்த்துலேயே இருந்தது தான். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்களே வந்துட்டு ஓனாக எவாலுவேட் பண்ணுறதுக்கான ஒரு டேபிள் காலம் மாதிரி போட்டு அதில் வந்துட்டு சில க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, அதுக்கு நாம் ஆன்சர் நாமளே கண்டுபிடிக்கிற மாதிரி. அப்புறம் க்யூஆர் கோடு இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கீ ஆன்சர்ஸு அந்த அப்பெண்டிக்ஸ். ஸோ நான் ஃபிசிக்ஸ் 11th ஃபிசிக்ஸ் எடுக்கும்போதே அதை சொல்லியிருந்தேன். ஓகேவா, ஸோ அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா. ஸோ அண்ட் நீங்கள் உடனே இங்கே வந்த உடனே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கும் டாப் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா த கோர்சஸ் ஆஃபர்டு டாப் காலேஜஸ் அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கண்டக்டட் ஃபார் ஹையர் எஜுகேஷன் ஆஃப்டர் 12th இன் கெமிஸ்ட்ரி ஃபீல்டு. ஸோ கெமிஸ்ட்ரி ஃபீல்டில் வந்துட்டு என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுலேருந்து அண்ட் ஏதாச்சும் எக்ஸாம்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஸோ பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இதுவும் அதே தான். ஓகேவா, எம்எஸ்சி எல்லாம் இருக்குது. ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஸோ கெமிஸ்ட்ரியில் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் வரும் இல்லையா. ஸோ அது இல்லாமல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் என்னென்ன இருக்குது, அதோட பேட்டர்ன் எந்தெந்த அதாவது எந்த மாதத்தில் வந்துட்டு எக்ஸாம் வரும், ஸோ டோட்டல் மார்க் என்ன அப்படிங்கிறதுலேருந்து எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்படியே வந்தோன்னா கண்டென்ட்ஸ். ஸோ கண்டென்ட்ஸ் வந்தாச்சு. ஸோ மொத்தம் எத்தனை யூனிட் இருக்கா, ஃபஸ்ட் வால்யூமில் எத்தனை யூனிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 யூனிட் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும், 1, 2, 3, 4, 5, 6, 7 யூனிட் இருக்குது ஃபஸ்ட்டு வால்யூமில். ஓகேவா, 2 வால்யூம் உங்களுக்கு புக்கு. ஸோ ஃபஸ்ட் யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் கேல்குலேஷன்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட் யூனிட். ஓகேவா. ஸோ கீழே வந்துட்டு இ புக் டவுன்லோட் பண்ணுறதுக்கெல்லாம் க்யூஆர் கோட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்புறம் ஒரு பேஜ் வந்துட்டு பிளாங்காக இருக்குது. ஸோ இது பிடிஎஃப் சரியாக இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஸோ நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஸோ இது ஃபஸ்ட் யூனிட் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் கேல்குலேஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், லேர்னிங் ஆஃப்டர் ஸ்டடிங் திஸ் யூனிட் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ஏபிள் டு அப்படின்னு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெசனை படித்ததுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா கெமிஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா, கெமிஸ்ட்ரி லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதே தான் ஃபுல்லாக வந்துட்டு அட்டாமிக் அண்ட் மாலிகுலர் மாஸை பற்றி தெரிஞ்சுப்பீங்க, அவகேட்ரோ நம்பர். ஸோ இதை வந்துட்டு டென்த்துலேயே இருந்தது தான். ஸோ அதெல்லாம் அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஸோ கொடுத்துருக்காங்க நேச்சுரல் ஃபைபர் அப்படின்னு போட்டு, காட்டன், சிந்தட்டிக் ஃபைபர், நைலான், அப்புறம் பார்த்தீங்கன்னா பெஸ்டிசைட் அப்படின்னு போட்டு மேலத்தியன் அப்படின்னு போட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் அப்படியே மேலே தூக்குனீங்க அப்படின்னா பேராமேசுட்டிக்கல் அப்படின்னு போட்டு டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க, மாத்திரைகள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீஃபைனரி அப்படின்னு போட்டு ஆயில் அப்படின்னு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.1. ஸோ 1.1 கெமிஸ்ட்ரி த சென்டர் ஆஃப் லைஃப். ஸோ ஓகேவா, கெமிஸ்ட்ரி வந்துட்டு என்னென்ன இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது தான் சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கொடுத்துருக்காங்க உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம். ஓகேவா. ஸோ அது போட்டு அதுக்கான மீனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நான் இதை படித்து காட்டுறேன். உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் இன் தமிழ் கிளாசிக்கல் லாங்குவேஜ் மீன்ஸ் ஃபுட் டு ஈட், கிளாத் டு வியர் அண்ட் பிளேஸ் டு லீவ். தீஸ் ஆர் த த்ரீ பேசிக் ஆஃப் த்ரீ பேசிக் நீட்ஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னா உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம். ஸோ இது வந்துட்டு ஹியூமன் லைஃப்பில் வந்துட்டு மூணு பேசிக்கான விஷயங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா,
அப்புறம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, இங்கே கெமிஸ்ட்ரி பிளேஸ் ஏ மேஜர் ரோல் இன் ப்ரொவைடிங் தீஸ் நீட்ஸ் அண்ட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னா கெமிஸ்ட்ரி வந்துட்டு இதில் ஒரு மேஜரான ஒரு ரோலை வந்துட்டு ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஸோ உணவு அப்படின்னா, ஸோ அதில் இருக்கிற சில சத்துக்கள் அதெல்லாம் கெமிக்கல்ஸ் இதில் தான் வரும். ஸோ அதுவும் வந்துட்டு கெமிஸ்ட்ரியிலேருந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடுக்க உடை, அதாவது காட்டன், ஸோ அதெல்லாம் வந்துடும், அதுவும் வந்துட்டு கெமிஸ்ட்ரி தான் வரும். ஸோ அதுவும் வந்துருச்சு. இருக்க இடம், ஸோ இதுவும் வந்துட்டு கெமிஸ்ட்ரியில் இருக்கிறதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கெமிஸ்ட்ரி இந்த இதுகளெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ரோலை வந்துட்டு ப்ளே பண்ணுறதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அண்டு கெமிஸ்ட்ரி வந்துட்டு நம்ம வாழ்க்கையோட குவாலிட்டியாக இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி ஹாஸ் ப்ரொடியூஸ்டு மெனி காம்போனன்ட்ஸ். ஸோ கெமிஸ்ட்ரி வந்துட்டு நிறைய காம்பவுண்ட்ஸை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது, ஃபெர்டிலைஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்செக்டைட்ஸ் எக்ஸட்ரா அப்படி நிறையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அக்ரிகல்ச்சுரல் ப்ரொடக்ஷன்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அது அப்புறம் என்னென்னா இருக்க இடம், ஸோ அதில் நிறைய பேருக்கு அதில் எங்கே கெமிஸ்ட்ரி ப்ளே ஆகுது அப்படின்னு சொன்னால், அது வந்துட்டு வி பில்ட் பெட்டர் அண்ட் ஸ்ட்ராங்கர் பில்டிங்ஸ் தட் சஸ்டெயின் டிஃப்ரெண்ட் வெதர் கண்டிஷன்ஸ் வித் ஏ மாடர்ன் சிமெண்ட் காங்க்ரீட் மிக்சர்ஸ் அண்ட் பெட்டர் குவாலிட்டி ஸ்டீல். வி ஆல்சோ ஹாவ் பெட்டர் குவாலிட்டி ஃபேப்ரிக்ஸ் அப்படின்னு கொடுத்துறாங்க. ஸோ இருக்க இடம், ஸோ இருக்கணும்னா அது எந்த ஒரு வெதர் கண்டிஷன்லேயும் வீடு நல்லா இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்துட்டு என்னென்னா சிமெண்ட்ஸு அந்த காங்க்ரீட் மிக்சர்ஸு ஸ்டீல் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாமே வந்துட்டு கெமிஸ்ட்ரி சைடு தான் வரும். ஸோ அதை சொல்ல வராங்க. ஓகேவா? ஸோ இவங்க இதில் சொல்ல வர்றது பில்டிங்ஸை வந்துட்டு பெட்டராகவும் ஸ்ட்ராங்கராகவும் கட்டுறதுக்கு வந்துட்டு தேவையானது சிமெண்ட்டு காங்க்ரீட் மிக்சர்ஸ் அண்டு பார்த்திங்கன்னா பெட்டர் குவாலிட்டி ஸ்டீல் எல்லாமே வந்துட்டு மாடர்னாக வந்துட்டு இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது கெமிஸ்ட்ரியில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி இஸ் எவ்ரிவேர் இன் த வேர்ல்ட் அரவுண்ட் அஸ். ஸோ கெமிஸ்ட்ரி வந்துட்டு நம்ம இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஈவன் அவர் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் கெமிக்கல்ஸ். ஸோ நம்மளோட உடம்பு கூட வந்துட்டு கெமிக்கல்ஸால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கண்டினியூஸ் பயோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆக்கரிங் இன் அவர் பாடி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். நம்ம உடம்புல வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு பயோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்பப்போ நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ கெமிஸ்ட்ரி டச்சஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் அவர் லீவ்ஸ் கல்ச்சர் அண்ட் என்விரான்மெண்ட். ஸோ கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்ல வராங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு லைஃப் நம்மளோட வாழ்க்கையில், அப்புறம் பார்த்திங்கன்னா கலாச்சாரம் கல்ச்சர் அதான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்விரான்மெண்ட் அது சுற்றுச்சூழலெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா? ஸோ த வேர்ல்டு இன் விச் வி ஆர் லீவிங் இஸ் கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங் அண்ட் த சயின்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி கண்டினியூஸ் டு எக்ஸ்பேண்ட் அண்ட் இன்வால்வ் டு மீட் த சேஞ்சஸ் ஆஃப் மாடர்ன் வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி வந்துட்டு வேர்ல்டு இப்போ வந்துட்டு அப்பப்போ சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. ஓகேவா? பூமி வந்துட்டு மாடர்னாக மாறிக்கிட்டே இருக்கு. ஓகேவா? ஓகேவா? ஸோ அதை சொல்ல வராங்க. ஸோ பூமி வந்துட்டு மாடர்னாக சேஞ்ச் ஆகிறதுக்கு வந்துட்டு கெமிக்கல் அதாவது கெமிஸ்ட்ரி வந்துட்டு யூஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதே தான் இன்னும் ஸோ நிறைய இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் அப்படியே வர வர வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கன்னு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இன்றைக்கி ஈவினிங் 4:00 லைவ் வரும். ஸோ நீங்கள் அதில் கேட்டுக்கோங்க. அண்ட் டெய்லி ஈவினிங் 4:00 லைவ் வரும், நீங்கள் அதில் கேட்டுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம தர்ஷன் ஸ்டடி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.